எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய கோல் செட்டிங்ஸ், கோலை எப்படி ரீச் பண்ணுறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் எந்த மாதிரி மனிதர்கள் நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண விடாமல் நம்மளை தடுக்கிறாங்க, அவங்கக்கிட்டேருந்து நம்ம எப்படி விலகி இருக்கிறது, இல்லை எந்த மாதிரியான மனிதர்களை நம்ம வந்து அடையாளம் பார்த்துக்கணும், நம்ம லைஃப்பில் வந்து பெரிய தடைக்கற்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாமா? உங்களுக்கு இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது மூலமாக எனக்கு ஒரு திருப்தி. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜெலஸான பீப்புள்ஸ். ஜெலஸ் அப்படிங்கிறது பொறாமை. நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லதாக நடந்துருச்சுன்னா அவங்களால பொறுத்துக்கவே முடியாது. அவங்க வந்து அந்த விஷயத்தை பற்றி தப்பாக சொல்லுவாங்க, இல்லைனா அந்த விஷயம் வந்து இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நடக்கிறது தானே, இது என்ன புதுசாக இருக்குது, அந்த மாதிரியான பேசுவாங்க. இல்லைனா அந்த நல்லது நடந்ததை உங்களுக்கு வந்து கெட்டதாக மாற்றுறதுக்கு பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவே வருது, இன்டர்வியூ கார்டு வந்திருக்குன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா, ஆஹா இந்த மாதிரி கம்பெனி வந்து எப்போ வேணால் இழுத்து மூடுவாங்க, இதிலெல்லாம் நீ போகாத, இதெல்லாம் நம்பாத, இது வரை ஃபேக் இன்டர்வியூவாக கூட இருக்கலாம், இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான மனிதர்கள் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் பீப்புள்ஸ். எது எந்த விஷயம், நான் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அந்த மாதிரி எந்த விஷயத்த சொன்னாலும் அவங்க வந்து எதுக்கு இதெல்லாம் போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, நம்மளாம் என்ன வேலையாக கிடைக்க போகுது, நமக்கெல்லாம் இதெல்லாம் நடக்க போகுது, நமக்கெல்லாம் லக்கே கிடையாது, நமக்கெல்லாம் இது கிடைக்கவே கிடைக்காது, இந்த மாதிரியான எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, ஓ அதுவா, அது இப்போ இந்த மாதிரி தான் லாஸ் ஆகிடும், அந்த மாதிரி லாஸ் ஆகிடும்னு எதுக்கு எடுத்தாலும் நம்ம மனசு நோகிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. மூணாவது, ஹர்ட்டிங் பீப்புள். நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த அவங்கக்கிட்ட சொன்னால் கூட அவங்க திருப்பி நமக்கு வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போனால், வேலை தானே கிடச்சிருக்கு, என்ன கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்க போகிற, சும்மா ஒரு 10,000 இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எந்த நல்ல விஷயத்த அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாலும் அவங்க பின்னாடி இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இவங்கக்கிட்டேருந்தும் கொஞ்சம் தள்ளிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கரேஜிங். நீங்கள் எந்த ஒரு விஷயம், ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா, எழுதிட்டு வா பார்க்கலாம், பாஸ் ஆவியா அப்படின்லாம் கேட்பாங்க. இவங்கெல்லாம் நெகட்டிவ் பீப்புள். இவங்கக்கிட்டேருந்தும் தள்ளிடுங்க. அடுத்து பின்னாடி பேசுகிறவங்க, புறம் பேசுகிறவங்கள்ட்ட தயவு செஞ்சு இருக்காதீங்க. அவங்கள்ட்டேருந்தும் கொஞ்சம் தள்ளிடுங்க. தள்ளிடுங்கன்னா என்ன, அவங்க வாழ்க்கையை விட்டு தள்ளி வச்சாலும் ஓகே தான், இல்லை தள்ளி வைக்க முடியாத ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்கள்ட்ட பெருசாக ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டே இருக்கட்டும். இப்படி எல்லா இந்த மாதிரி ஒரு 5 டைப்பான பீப்புள்ஸ் இருக்காங்க. இந்த 5 டைப்பான பீப்புள்கிட்டேருந்து நம்ம வெளியில் தான் இருக்கணும், தள்ளி தான் இருக்கணுமா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருப்பீங்க, நீங்கள் நல்ல ஒரு கோலை டார்கெட்டை வச்சுருப்பீங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இது அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுனாலையோ இல்லை உங்கள் ஆக்டிவிட்டீஸ்னால அவங்க தெரிஞ்சுக்கிட்டோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி உங்கள் கோலை பீஸ்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும்? ஓகே, இவங்கெல்லாம் நான் என் லைஃப்பை விட்டு தள்ளி வச்சுட்டேன், சரி நான் யார் கூட தான் இருக்கிறது, எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் பெஸ்ட்டு, நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம லெவலில் இருக்கிறவங்க தான் நமக்கு வந்து செட் ஆவாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து நல்லா படிச்சிருக்கலாம், ஒரு வேளை நீங்கள் 12th முடித்த ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியும், ஆனால் அவர் நல்ல மனுஷனாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு அப்செட்டாக இருந்தீங்கன்னா உங்களை ஹாப்பியாக்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஒரு கஷ்டம்னு சொன்னீங்கன்னா அவங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் சொல்லுவாங்க, இல்லைனா உன்னால் முடியும், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நீ பார்த்துக்குவே எல்லாத்தையும் அப்படின்னு உங்களை கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்களை அந்த நேரத்துக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி குட்டி குட்டியாக ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச காமெடி பண்ணுவாங்க, பேசுவாங்க, சிரிக்க வைப்பாங்க. சரிவா வெளியில் எங்கே போகலாம், வா பார்க்கலாம், ஒரு டீ குடிக்கலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுடைய உலகம். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு பெட்டை அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மனுஷங்களை காட்டிலும் நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் உங்களை வந்து ஹர்ட் பண்ணவே பண்ணாது. ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்டுங்கிறவங்களே நம்மளை வந்து ஹாப்பியாக, நம்மளோட மனசுக்கு எதா கஷ்டமாக வந்துச்சுன்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸை தேடுறோமே. அவங்களால நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எதுக்கு? உண்மையிலேயே நம்ம ஒரு கோலை ரீச் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம், அவங்க ஏதாவது முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா அவங்க ஒர்க்கை மட்டும் பார்த்தா ஓகே, இல்லை அவங்க உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் ஓகே, இந்த மாதிரி எந்த நல்ல ஒரு விஷயம் குணமே இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்க கூட இருக்கிறது வேஸ்ட் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்போ இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் கிட்டே இருந்தாங்க, உங்கள் கூட சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க.
இந்த மாதிரி ஜெலஸான நெகட்டிவான டிஸ்கரேஜ் பண்ணுற ஹர்ட் பண்ணுற உங்களை பற்றி புறம் பேசுகிற இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள விட்டு ஒரு ஸ்டெப் பேக்கில் இருங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். நீங்கள் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.